level. பிரச்சனையே அதானே, சாருக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம். எனக்கு பீலே சொன்னதா ஞாபகத்துக்கு வருது. பீலே யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ஹலோ, குட் மார்னிங். ஃபுட்பால் பிளேயர் பீலே தானே சொல்றீங்க? நீ சொன்னா தப்பாயிடுமா குரு. பீலே ஒரு தடவை ஃபுட்பால் மேட்ச் ஆடிட்டு செக்கை வாங்கும் போது, அதாவது முதல் முதல்ல செக்கை வாங்கும் போது சொன்னாரான், கால்பந்து விளையாடுறதுக்கு காசு தரீங்க, எங்கள் அப்பா அம்மா மட்டும் என்னை படி படின்னு சொல்லாமல் போய் புஸ்தகத்தோட விளையாடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நானும் படிப்பில் பெரிய ஆளாக வந்திருப்பனோ என்னமோன்னு சொன்னாராம். ரொம்ப சரி. இப்போ எங்களை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் அதைத்தான் நான் சொல்லுவேன், குழந்தைங்க கிட்ட அன்பாக சொல்லுங்க, வாங்க பசங்களா நம்ம புத்தகங்களோட விளையாடுவோம் அப்படின்னு. இதைத்தான் நம்ம அறிவியல் அறிவு நிகழ்ச்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஜாலியாக கற்றுக்கிட்டு வரோம். அதான் எனக்கு உங்களோட வரது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆமா, சாந்தி எங்க? என்னடா இதுவரை ஒரு கேள்வி கூட கேட்கலையேன்னு பார்த்தேன். அவளுக்கு நல்ல ஜுரம், அதோட வாலிபால் கோர்ட்டுக்கு வரணும்னே ஜுரம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்ப நான் விளையாடுறேன் பாத்தியடா, குரு என்ன மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. சரி வா, போய் காஃபி சாப்பிட்டு வருவோம். கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போவோமே, நல்லா இருக்கே. இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, நல்ல காற்று, பச்சை பசேல்னு. இந்த மாதிரி காற்று இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கிறது நல்லா தான் இருக்கு. ஆமாம், கடல்லாம் நமக்கு அட்சய பாத்திரம் மாதிரி, நம்ம எடுக்க எடுக்க நிறைய பொருட்களை நமக்கு கொடுக்கறத இது வரைக்கும் பார்த்தோம். இனிமேல் என்ன, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வளிமண்டலம் இருக்கு, அது நாம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை மட்டும் தர்றதில்ல, அது இந்த பூமியோட வெப்ப அளவை கட்டுப்படுத்துற வேலையையும் செய்யுது. அதனால கடலோட ஒப்பிட்டு பார்த்தா வளிமண்டலத்தோட நிற குறைவு தான். இந்த பூமியை நம்ம மாசுபடுத்துறதுனால வளிமண்டலத்துக்கு தான் பாதிப்பு அதிகம். இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அதாவது பசுமை குடில் விளைவு. நான் கூட இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அத பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல. சரி, நம்ம போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு அத பத்தி அப்புறம் பேசுவோமே. கரெக்ட், போலாம் போலாம். இருந்தாலும் நீ ரொம்ப போங்காட்டம் போ. யாரு போங்காட்டானா, ஒரு பாலை கூட உன்னால சரியா தடுக்க தெரியல, நீ என்ன சொல்றீங்க? சரி சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. நான் அங்க கேட்டல்ல கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பத்தி என்னன்னு, அத பத்தி கொஞ்சம் சொல்லு. அறிவா பேசணும்னு சொல்ற, அப்படி கொஞ்சம் ஓரமா போய் உட்காரு, நம்ம பேசணும். சூரியனோட கதிர்வீச்சு ஒளிர்கதிர்களாக இந்த பூமி அடைஞ்சு அதோட வெப்பநிலையை அதிகரிக்குது. அப்படி வரும் கதிர்வீச்சினோட ஒரு பகுதியை பூமி ரிஃப்ளெக்ட் செஞ்சு ஆகாயத்துக்கு இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சா அனுப்புது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான வாயுக்கள் இந்த இன்ஃப்ராரெட் கதிர்களை பிடிச்சு வச்சு அதை பூமி வளிமண்டலத்தை விட்டு வெளியே போக விடாமல் செய்யுது. இதனால
பூமியில் சராசரி வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கு. இதை தான் நாம உலகம் வெப்பமடைதல், குளோபல் வார்மிங் அல்லது பசுமை குடில், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றோம். இந்த தொல்லையை உண்டாக்குற வாயுக்களை நாம பசுமை குடில் வாயுக்கள்னு சொல்றோம். தொல்லைன்னு சொல்றியே, அப்போ இதுக்கு முன்னால எப்படி இருந்தது? நான் சொல்றேன் கேளு. வாயுமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் சூரியனோட வெப்பத்தையும் இயற்கை சுமார் 100 கோடி வருஷமாக நேர்த்தியாக சரி பண்ணிட்டே வருது. இந்த ஒரு சூழலில் தான் விலங்குகளும் தாவரங்களும் பரிணாம வளர்ச்சியே அடைஞ்சுது. ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாறிக்கிட்டே வருது. இப்போ இந்த மாறுதல் ஜெட்டு வேகத்தில் இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. இல்லை, கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைஞ்சதுன்னு வச்சுக்க, புவியில் இருக்கிற தண்ணி எல்லாம் உறைஞ்சி போயிடும். ஒருவேளை கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாச்சுன்னு வச்சுக்க, வெப்பநிலை அதிகமாகி பூமியில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியாயிடும். அப்புறம் என்ன, பூமி எல்லாம் பாலைவனமா மாறிடும். கேப்பா, இதெல்லாம் கேட்ட ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, பசுமை குடில் விளைவு அப்படின்னு ஏன் பேர் வந்தது? பெரும்பாலான செடி கொடி எல்லாம் வளர்றதுக்கு ஓரளவுக்கு வெப்பம் தேவைப்படுது. ஆனால் குளிர் பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால காய்கறி மாதிரியான செடி கொடியெல்லாம் பட்டு போயிடுது. இந்த செடியெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு கண்ணாடி வீடு மாதிரி அமைச்சு செடியெல்லாம் வளர்க்குறாங்க. இந்த இடம் பசுமையாக இருக்கிறதுனால செடி கொடியெல்லாம் ரொம்ப தலதலன்னு வளருது. இதுக்கு பேர் தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இதே மாதிரி நம்ம உலகத்தில், அதாவது பூமியில், கார்பன் டை ஆக்சைடு சூரிய வெப்பத்தை தக்க வச்சுக்கிறதுனால இதை பசுமை குடில் விளைவுன்னு சொல்கிறாங்க. ஏ மகேஷ், இது உண்மையிலேயே ஆபத்தானதா? எங்க திரும்பினாலும் பூமி வெப்பமாதல் பத்தி பேசுறாப்புல இருக்கே, நம்மள ஆபத்து நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரியா சொன்னா முழு பூமியுமே ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. தொழிற்சாலைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்துல அடர்த்தி 280 ppm இருந்தது. இப்போ 360 ppm மேல இருக்கு. ஒரு ppmனா 10 லட்சத்துல ஒரு பங்கு. இது 300 வருஷத்துக்குள்ள 30 விழுக்காடு அதிகமாயிருக்குன்னா பாத்துக்குங்க. ஐயோ, அப்ப இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்மளாம் எரிஞ்சு சாம்பலா வேண்டிதான். ஐயோ, அப்ப இதுக்கு நம்ம என்னதான் பண்றது? உலகம் முழுக்க கார்பன் டை ஆக்சைடு வெளியிட எப்படியாவது குறைக்கணும்னு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூமியில தான் இவ்வளவு தண்ணி இருக்கே, ஏன் அது நமக்கு உதவுறது இல்லையா? உதவுது உதவுது. ஆனா நம்ம பூமியோட வெப்ப மாறுதல் கடலையும் பாதிக்கிறதுனால பிரச்சனையும் ஜாஸ்தியா தான் ஆயிட்டு இருக்கு. இந்த உலகத்தோட வெப்ப மாறுதல் அதிகரிப்பதுனால 5 கண்டங்களையும் கிளேசியருங்கிற ஓடு பண்ணியும் மறைச்சிட்டே. உதாரணமா, வட இந்தியாவில் ஓடுற பெரிய பெரிய ஆறுகளுக்கு தண்ணி வழங்குற இமயமலை ஓடு பண்ணி சீக்கிரமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆப்பிரிக்கா கண்டத்தில் கென்யாவில் கிளிமஞ்சாரோ மலை கடைசி 12 வருஷத்தில் மட்டுமே 1/3 பனிவயல் காணாமல் போயிடுச்சான். இது முதல் முதல் 1912 படம் தீட்டின நாள்லேருந்து இன்னி வரைக்கும் 82 விழுக்காடுகள் மறைஞ்சு போச்சு. ஆர்க்டிக் பெருங்கடலில் கடல் பனி குறைஞ்சிக்கிட்டே வருது. ராட்சச அண்டார்டிக் பனித்தட்டுகள் வேக வேகமாக கடலுக்குள்ள நொறுங்கிக்கிட்டே இருக்கு. இந்த வேகம் நடக்க போகிற ஆபத்துக்கு அறிகுறி. வெப்பமாகறதுனால பாதிக்க போற இன்னொரு விஷயம் என்னன்னா, கடலுக்குள்ள நடக்கிற வெப்ப விரிவாக்கம், கடலுக்குள்ள நீர் வெப்பநிலை அதிகமாக கடலோட அடர்த்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதனால தண்ணி எல்லா இடத்துக்கும் பரவி நிலப்பகுதியை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சு. ஆர்க்டிக் அண்டார்டிக் பனி உருக ஆரம்பிக்கிறதுனாலையும் கடல் மட்டம் இன்னும் இன்னும் அதிகமான வேகத்துல உயர்ந்துகிட்டே போகுது. 18,000 வருஷத்துக்கு முன்னாடி ஐசிஏஜ் முடிவுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கடல் மட்டம் 120 மீட்டருக்கு மேல உயர்ந்துடுச்சு.
நாம மட்டும் பசுமை குடிநீர் விளைவை கட்டுப்படுத்தலன்னா சென்னை, நாகப்பட்டினம், கடலூர், புதுச்சேரி, மும்பை மாதிரியான கடற்கரை நகரங்களையும், ஒரிசா, மேற்கு வங்கம், குஜராத் கடற்கரையில இருக்கிற நகரங்களையும் கடல் முழுங்கிடும்னு கணிச்சிருக்காங்க. இது 21ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியிலேயே நடக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ஒழிக்கிறதுல கடலுக்கும் பெரிய பங்கு இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதான். ஒளிச்சேர்க்கை செஞ்சு காத்துலேருந்து கார்பன் டை ஆக்சைடை ஒழிச்சு கட்டுறதுல கடல்ல இருக்கிற மிதப்பு தாவரங்களுக்கும் பவழப்பாறைகளுக்கும் ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு. உலகம் முழுக்கவும் பவழப்பாறைங்கள்ல 10 விழுக்காடு பூண்டோட அழிஞ்சு போச்சு. மனுஷங்க, குறிப்பா பிலிப்பைன்ஸ்ல முத்து குளிக்கிறவங்க, பவழப்பாறைங்கள்லையும் அதை சுத்தி வாழற மீன்களையும் பிடிக்கிறாங்க. அவங்க இந்த மீன்களை உயிரோட ஆசியாவில் இருக்கிற உணவகங்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற அழகு பொருள் கடைகளுக்கும் வித்துடுறாங்க. இவங்க இன்னும் அதிகமாக மீன் பிடிக்கணுங்கிற பேராசையில் வெடி வச்சு பவழங்களை தகர்க்கிறாங்க. அப்போ பயந்துகிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுற மீன்களை பிடிக்கிறாங்க. இதனால பவழங்க பூண்டோட அழிஞ்சு போயிடுது. சில சமயம் இந்த இரக்கமற்ற முத்து குளிப்போர் பவழ பாறைகளில் சயனைடு விஷம் வச்சு அதில் வசிக்கிற மீன்களையும் பிடிக்கிறாங்க. வளிமண்டலத்துல நடக்கிற கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுல 30 விழுக்காட கடலே அழிச்சிடுது. இப்படி செஞ்சு பூமியோட வானிலையை கட்டுப்படுத்துது. ஆனா எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு இல்லையா? கடலால ஓரளவுக்கு தான் கார்பன் டை ஆக்சைட உறிஞ்ச முடியும். ஆனா அந்த அளவு அதிகமாகும் போது தான் கார்பன் டை ஆக்சைடோட கழிவு இந்த உலகத்துல ரொம்ப அதிகமா மிஞ்ச ஆரம்பிக்குது. நம்ம வளிமண்டலத்துல தேவைக்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைட கொட்டுறோம்னு சொல்றியா? உண்மைதான். அதோட விளைவை தான் நாம இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். கடலோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால வானிலை கண்ணா பின்னான்னு மாறி போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா அப்படி நடந்துச்சுன்னா கொலைகார சூறாவளி வீசோ வீசுன்னு வீசும், பருவமழை ஏறுக்கு மாற பெய்யும், மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும், காலங்கிட்ட காலத்துல வெயில் சுல்லுன்னு அடிக்கும், வறட்சி வந்து ஆறுகள்லாம் வத்தி போகும். உடனடியா இந்த உலகத்தோட வெப்ப மாறுதலை தடுக்க முயற்சி பண்ணணும். உலக வெப்பமாகறதுனால கடல்ல இருக்கிற தாவரங்கள் விலங்குகள்லாம் கூட ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெப்ப மண்டல கடல்ல சூடு கொஞ்சம் அதிகமானா கூட விலங்குகளுக்கு உணவா இருக்கிற பாசிகளும் பவளங்களும் அழிஞ்சு போயிடும். மாங்க்ரோவ் சதுப்பு நிலங்கள் தண்ணீர்ல வாழற பல விலங்குகளுக்கு முக்கியமான இருப்பிடமா இருக்கு. கடல் வெள்ளம் அதிகமா புகுந்ததுன்னா இந்த மாங்க்ரோவ் பகுதிய நாசமாயிடும். இதனால ஊட்டச்சத்துக்களும் உப்பும் அழிய ஆரம்பிச்சிடும். ஆமா, இந்த அதிகப்படியான கார்பன் வெளியேற்றத்தை நம்ம எப்படிதான் குறைக்கிறது? இதுக்குதான் உலகத்துல பல முறைகளை பயன்படுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஆற்றலுக்கு வேற ஏதாவது இயற்கை வளத்தை பயன்படுத்தலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாம இப்ப விளக்கை எரிக்கிறதுல இருந்து கார் ஓட்டுற வரைக்கும் நிலக்கரியிலிருந்தும் கச்சா எண்ணெயிலிருந்தும் கிடைக்கிற புதைப்படிவ எரிபொருளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம புதைப்படிவ எரிபொருட்களை அதிகமா பயன்படுத்த பயன்படுத்த கார்பன் அதிகமா வெளியேறுது. இதனால கார்பனை வெளியேற்ற எரிபொருளை உபயோகப்படுத்துறத நாம குறைச்சுக்கிறோம். வாகனங்களின் திறனை மேன்மைப்படுத்தினால் அவை வெளியிடும் விஷவாயுக்களை குறைக்க வாய்ப்பு உண்டு. மற்றும் தனியார் மோட்டார் வாகனங்களை குறைவாக பயன்படுத்தி பொதுவாக பலர் பயன்படுத்தக்கூடிய நவீன வாகனங்களை உபயோகிக்கலாம். மேலும் நாம இப்ப இருக்கும் காடுகளை நன்றாக பாதுகாக்க வேண்டும். அதை தவிர 1000 மரங்களை நட்டு பயிரிட வேண்டும். உலகத்திலேயே அதிகமா சூரிய வெப்பத்தை சேகரிக்கிறதும் ரொம்ப பெரிய ஆற்றல் வங்கியா இருக்கிறதும் கடல் தான். ஒரு 60 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வெப்ப மண்டல கடலை எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு நாளைக்கும் சராசரியா சுமார் 25,000 கோடி பீப்பாய் எண்ணெய்க்கு சமமான சூரிய கதிர்வீச்ச வெப்பமா கடல் உறிஞ்சுது. இப்படி தேங்குற சூரிய ஆற்றலை ஒரு விழுக்காட்டில் 10ல் ஒரு பங்கு மின்னாற்றலா மாத்தினா போதும். அது அமெரிக்காவில்
ஒரு நாள்ல பயன்படுத்துறா போல 20 மடங்கு மின்சாரத்தை கொடுக்கும். ஓத ஆற்றல், அலையாற்றல் இவை எல்லாமே கடல்லேருந்து ஆற்றல் எடுக்க உதவுற மற்ற சில முறைகள். வீசும் காத்தும் ஓடும் தண்ணியும் கூட ஆற்றல் எடுப்பதற்கு நல்ல இயற்கை வளங்களாக இருக்கு. சூடாக்கிகள், காற்றாலைகள் மாதிரியான வேற பல ஆற்றல் வளங்களையும் ஏற்கனவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மாதிரியான பெரிய காற்றாலை பண்ணைகள் தென் தமிழ்நாட்டு கடற்கரையில் பார்க்கலாம். இவை எல்லாத்திலுமே நல்ல விஷயம் என்னன்னா, இவை வளிமண்டலத்தை மாசுபடுத்துவதில்லை. கடல்ல அதிகமா மீன் பிடிக்கிறது, எண்ணெயை கசிய விடுறது, நச்சு கழிவுகளையும் இன்னும் பல குப்பை கூளங்களையும் கொண்டு போய் கொட்டுறதுன்னு கடலை மாசுபடுத்தணும்னா அது நேரடியாக கடல் வாழ் உயிரினங்களை பாதிக்குது. இது மறைமுகமாக நம்மளோட ஆரோக்கியத்தையும் வளங்களையும் பாதிக்குது. மேலும் இன்னொரு வழி என்னன்னா, இருக்கிற காடுகளை அழியாம பார்த்துக்கிறதும் புதுசா மரங்களை நட்டு வளர்க்கறதும் தான். 6 நூற்றாண்டுகள்லேயே 1998 ரொம்ப சூடான வருஷமா இருந்திருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், ஒரு நிமிஷம் பொறுத்துக்கங்க, நான் இதெல்லாம் சரிதானான்னு பார்த்துட்டு வரேன். எப்படி பார்க்க போற? நான் அப்படியே பூமியை சுத்தி வந்து பசுமை குடில் விளைவை சரி பார்த்து சொல்றேன். நாம ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கோம். உலகம் வெப்பமாதல்னா என்னன்னு, இதை சரி பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய நேரம் இது. அவன் சொல்றதும் கரெக்ட் தான். எரிபொருள் சிக்கனமா செலவு பண்ற வாகனங்களை நம்ம பயன்படுத்தணும். அந்த வாகனத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு தூரம் வெளியேறுதுன்றத நம்ம அடிக்கடி சரி பார்த்துட்டே இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் பொருட்களை யூஸ் பண்றோமோ அதெல்லாம் சரியா தான் நம்ம பயன்படுத்துறோமான்னு கண்ணும் கருத்துமா இருந்தாலே போதும். உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றது என்னன்னா, நாம ஒரு பொறுப்புள்ள மனிதனா நடந்துக்கணும். இயற்கைய சீண்டி விளையாடக்கூடாது. நம்ம பூமியில பொக்கிஷமா இருக்கிற பெருங்கடலை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்காக நம்ம இன்னும் என்ன மேல் படிப்பு படிக்கலாம்? பெருங்கடலை பத்தி படிக்கணும்னா அறிவியல்ல எந்த பகுதியை வேணாலும் படிக்கலாம். உயிரியல், புவி அமைப்பியல், இயற்பியல், வேதியியல், கணிதம். இந்தியாவில் எங்கெல்லாம் பெருங்கடலை பற்றி பயிற்சி கொடுக்குறாங்கன்னு இப்போ பார்ப்போமா? MSc courses in ocean-related fields at Universities of Mangalore, Goa, Cochin, Andhra, Berhampur. Marine Research at Annamalai University, Anna University, Tanjore, Kharagpur. NIOT at Goa, Mumbai, Cochin, Visakhapatnam, Chennai, Bhavnagar, Mangalore, and Kochi. National Center for Antarctic and Oceanic Research at Goa. Departments of Ocean Engineering at IIT, Mumbai, Chennai, Kharagpur. Products from the sea and cultivation of seaweeds,
Central Salt and Marine Chemical Research Institute at Balmandir, Department of Geology and Earth Sciences at Geological Survey of India, Universities of Benares and Osmania, Extraction of Marine Derived Fossil Fuels at Oil and Natural Gas Commission, Dehradun Institute of Petroleum. என்ன உடனே போய் இந்த கோர்ஸ்லாம் சேரணும்னு தோணுதா? இந்த உலகத்தில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றதை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். Thank you.